ே நீங்க பார்க்குறது என்னுடைய குலதெய்வம் பாருங்க இது இசக்கியம்மன் அது ஒரு சாமி எனக்கு பேர் தெரில இது பேச்சியம்மன் இந்த முளை மொழி கம்பத்திருக்காங்க பாருங்க இது வந்து பேச்சியம்மன் இந்த இது வந்து சொல்லமாட சாமின்னு சொல்கிறாங்க இது முண்ட சுவாமின்னு சொல்கிறாங்க இது வந்து எனக்கு வந்து சொல்கிறேன் எங்களுக்கு உறவுகளே நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம சாமி கல்லை கும்பிட்றோம் மண்ணை கும்பிட்றோன்னு நான் பாருங்கள் சாமி விக்கிரகமே கல் தான் அதாவது இறைவன் ஏகம் ஏ அதாவது இதுக்கு நிறைய பேர் சொல்லுவான் கல்லை கும்பிட்றது பகுத்தறிவு இல்லைன்னு சொல்லுவான் கல்லில் தான் தெய்வம் இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல கல் மட்டும் இல்லை தூண் துரும்பு அத்தனையிலே எம்பரமாக இருக்காரு அன்றைக்கி வந்து பிரகலாதன் வந்து இரணியன் கடவுளா இரணியன் வந்து தன்னை கடவுளாக கும்பிட சொன்னான் அவனுடைய ஆட்சியில் அவ்வளோ மக்களும் கும்பிட்டாங்க அப்பொழுது அவனுடைய மகன் பிரகலாதன் கும்பிடல அப்போ அவன் கேட்குறான் அவனுடைய அரி அறின்னு சொல்கிறியடா இருபத்தி நாலு மணி நேரம் உன் அரி எங்கடா இருக்கிறான் அப்படின்னு இரண் என் கேட்குறான் அப்பொழுது பிரகலாதன் சொல்கிறார் வல்ல பொருளான மாய அரியோனும் எங்கெங்குமாகி என் உயிர்க்கும் தானாகி அங்கெங்குமாகி அளவுக்கு அளவாகி என்றும் நிரந்தரமாய் நின்றந்த சொருபமதாய் பரபிரம்மாய் நிற்பான் என்னுடைய ஹரிங்கிறான் பரபிரம்மம்னா என்ன பரபிரம்ம்தான் அனைத்துலேயும் இருக்குது நீக்க மரம் எங்கேயுமே பரபிரம்ம பரம் அந்த பரமாகிய ப எம்பெருமான் வந்து பிரம்மமாகி அனைத்துலேயும் இருக்கிறான் பிரம்மம் இல்லாத இடம் கிடையாது நமக்குள்ளேயும் பிரம்மம் இருக்கிறது அதாவது அனைத்தும் அங்கங்கும் ஆகி எங்கும் தானாகிங்கிறான் தூணு துரும்பு மண் கல் அனைத்துலேயும் எம்பெருமான் இருக்காங்கிற அப்படி சொல்லும்போது தான் அப்புறம் அவன் கேட்குறான் அவன் வாரி இந்த தூணில் இருக்காடன்னு கேட்கும்போது தான் இருக்கிறான்னு நம்பிக்கையாக சொல்கிறான் அந்த தூண் வந்து ஒரு கல் அந்த கல்லுக்குள்ளேருந்து யார் வந்தா எம்பெருமான் வந்தார் இறைவன் அதே மாதிரி இதுவும் கல்லுன்னு அவன் சொல்லுவான் தீ காக்காரன் இந்த கல்லிலையும் என் தாய் இசைக்கம்மை இருக்கிறாள் என்று நான் நம்புகிறேன் அன்றைக்கு கல்லில் இருந்து தான் இறைவன் வழிபட்டு அன்றைக்கு இரணியனை அளித்தான் அதனால் நம்முடைய தெய்வங்களை கல் மண் பேய் பிசாசுன்னு சொல்கிறவன் அவ்வளோ பேருமே ஒரு நாள் நரகத்தை அடைவார்கள் நன்றி உறவுகளை திருச்சி தம்பளம் ஓம் நம சிவாய